ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தேர்வு வந்து 46 பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து 365 நாள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? முதல் கேள்வி, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு? அதுக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா 1978 என்பது சரியான பதில். ரெண்டாவது கொஷின், ஆர்பிஐயின் தலைமையிடம் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. மூணாவது கொஷின், நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்த கமிட்டி எது? ஸோ நமக்கு நல்லா தெரியும், வாஞ்ச் கமிட்டி என்பது சரி. டெக்காவின் பெருக்கு தொகை என்ன? 10^1 என்பது சரியான பதில். அஞ்சாவது கொஷின், இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது எது? ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சது, டைனமோ. அடுத்து 16வது கொஷின், ஒளி வேகம் நீரில் வினாடிக்கு எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 1450 என்பது சரியான பதில். ஏழாவது விஷயம், மின் அழுத்தத்தை கூட்டவோ குறைக்கவோ பயன்படுவது? ஸோ மின்மாற்றி என்பது சரியான பதில். எட்டாவது விஷயம், மிதத்தல் விதியை கூறியவர் யார்? ஆர்கிமிடிஸ். ஒன்பதாவது கொஷின், போலராய்டு கேமராவின் செயல்படும் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியான பதில், ஒளியின் தளவிளைவு. அடுத்தது 10வது கொஷின், எலக்ட்ரானை ஒத்தவை பீட்டா என்பது சரியான பதில். துத்தநாகத்தின் சல்ஃபைட் தாது? நமக்கு சரியான பதில், துத்தநாக பிளான்ட். 12வது, சோம்பேறி தனிமம் ஆர்கான் என்பது சரியான பதில். பொட்டாசியத்தின் லத்தின் பெயர் என்ன? 13வது கொஷனுக்கு கேலியம் என்பது சரியான பதில். 14வது, தோல் பொருட்கள் வயதை கணக்கிட கார்பன் பயன்படுகிறது. கார் பேட்டரியில் அமிலம் எந்த அமிலம் இருக்குது? சல்பூரிக் அமிலம் காணப்படுகிறது. ஒட்டுணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? காஸ்கியூட்டா என்பது சரியான பதில். 17வது கொஷின், என்னது? மரபணு என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஜோகன்சன் என்பது சரியான பதில். பச்சை தாங்கம் எது? யூக்கலிப்டஸ் என்பது சரியான பதில். 19வது, பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் டேஷ் தொகுதி அப்படின்னு கேட்டால் தேலோபைட்டா என்பது சரியான பதில். 20வது கொஷின், மருந்து காகிதம் தயாரிக்க பயன்படக்கூடிய மரம்? ப்ரூட்ஸ். ஆனால் இங்கே வந்து யூக்கலிப்டஸ் இல்லை, இல்லாததுனால இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்தாகணும். ஸோ அடுத்த டெஸ்ட்டை வந்து நம்ம 47வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.